வணக்கம். நெருப்பு தமிழன். ஒரு சின்ன அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு உலகம் முழுவதும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், அதுதான் இந்த நெருப்பு தமிழனுடைய முழுமையான பணியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து மலேசியாவில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற வெளிநாடு மோசடி, அது எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, தமிழகத்தில் அதிகமாக மன்னார்குடியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகின்றது. மன்னார்குடி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் அதிகமான போலி ஏஜெண்டுகளால் ஏமாற்றப்படுகின்ற உலக நாடுகளினுடைய பட்டியலினுடைய வரலாறு இதில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய காலகட்டங்களில் தமிழகத்தை பார்க்கும் பொழுது அதிகமாக கோயம்புத்தூர் பகுதிகளில் கனடாவை பற்றி கனடாவிற்கு அழைத்துச் செல்கின்றோம் என்று கூறி குறைந்தது 1 முதல் 5 லட்சங்கள் வரை தொடர்ந்து பல கன்சல்டன்சிஸ் நிறுவனங்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தொடர்ந்து ஏமாந்து வந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகள் தொடர்ந்து கனடாவால் ஏமாற்றப்பட்டோர் என்ற ஒரு புலான குருவுகள், அதாவது வாட்ஸ்அப் குரூப்புகளை தொடர்ந்து அவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தொடர்ந்து தங்களினுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து திருச்சி, மதுரை, சேலம், நாமக்கல், ஈரோடு, அதன் பிறகு இங்கு தஞ்சாவூர் மாவட்டங்கள், தஞ்சை டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து வெளிநாடு மோசடிகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது வெளிநாடு என்றால் அதிகமாக மோசடி என்றுதான் அர்த்தம். வெளிநாடுகள் ஏஜென்ட் மூலமாக செல்வதை விட அதிகமானோர் ஏமாற்றப்பட்டது தான் அதிகம். தொடர்ந்து இதை பார்க்கும் பொழுது எங்கெங்கு ஏமாற்றப்படுகின்றனர், புதியதாக ஒரு காலகட்டங்களில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு தான் தொடர்ந்து ஏமாற்றிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது புதிய ரகங்களாக ஒவ்வொரு புதிய நாடுகளுக்கும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் என்பது தான். இப்போ சராசரியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், தற்பொழுது இப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூரில் ஏற்கனவே ஆரம்பித்த இந்த வெளிநாட்டு மோசடி அதன் பிறகு அப்படியே தொண்டு தொட்டு பரவி இப்போ ஐரோப்பா கண்டங்களுக்கு போயிருக்கு. ஐரோப்பா கண்டங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெங்கன் விசா உங்களுக்கு எடுத்து தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு குழுக்கள் ஏமாத்துறாங்க. அதில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றதில் பார்த்தா கிரீஸ் என்கின்ற ஒரு நாடு. ஏற்கனவே தெரியும், கிரீஸில் இருக்கிறவங்க கத்தியினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஒவ்வொரு நாட்களும் கத்தியினுடைய விளிம்பில் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் கிரீஸ் என்கின்ற ஒரு நாடு உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமான ஒரு அழகிய ஒரு நாடு, இன்றைக்கும் வந்து ஐரோப்பா யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆனால் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம் என்று கூறியும் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அதற்காகவும் பல லட்சங்கள் ஏமாற்றப்படுகின்றது. ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் சென்றால் தான் அள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஷெங்கன் விசா மூலமாக 18 லிருந்து 22 நாடுகள் வரைக்கும் செல்லலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலைகளை பயன்படுத்தி தான் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும். இதைத்தான் ஏஜென்ட்கள் என்று கூறுகின்றவர்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதில் பார்க்கும் பொழுது இப்போ கிரீஸ் என்கின்ற ஒரு நாட்டில் சொல்கிறாங்க, இங்கிருந்து ஆரம்பித்தா இப்போ ஜெர்மனி சொல்கிறாங்க. ஜெர்மனியை பார்க்கும் பொழுது ஜெர்மனியில் வந்து இப்போ தற்போதைய காலகட்டங்களில் வேலைக்கு யார் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒன்று இந்த சாதாரணமாக அந்த குக்கா இருக்கிறவங்க, இல்லைன்னா குக்கா இருக்கிறவங்க போகிறாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சைடில் உள்ளவங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் சில இன்ஜினியர்ஸ், யாரெல்லாம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் யாரெல்லாம் மெரிட்டில் செலக்ட் ஆகக்கூடிய சில இன்ஜினியர்ஸ் வந்து இப்போவும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் மற்றபடி இப்போ இங்கெல்லாம் எல்லாருக்கும் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஏமாத்துறாங்க. அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த பகுதிகளில் நம்ம ஐரோப்பா கண்டங்கள் பக்கத்தில் போகும் பொழுது டென்மார்க், ஸ்வீடன், இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு குழுக்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு பார்க்கும் பொழுது இதே இதில் பார்க்கும்போது ஸ்பெயின்ல எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலேயே மிகவும் 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 பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க ஸ்பெயின். ஆனால் ஸ்பெயின் வந்து அழகிய ஒரு நாடு தான், ஆனால் அங்கு இருப்பவர்களுக்கே வேலை வாய்ப்புகள் இல்லை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அங்கே வந்து நாடுகள் பச்சை பசேர் என்று இருக்குது, நாம் செல்வோம், நிறையா அள்ளிக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அங்கு இருப்பவர்களுக்கும் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உண்மை. அதாவது
தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து எங்கே வேணாலும் வேறு நாடுகளுக்கு சென்று நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம ஊரில் வந்து நம்ம நல்ல முறைகளில் வந்து வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் பொதுவாக வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய நாடுகளை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்ல மாட்டார்கள். ஏ, நாங்கள் செத்தாலும் இந்த நாடுகளில் தான் சாவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிரீஸ் என்கின்ற ஒரு நாட்டில், உங்கள் நாட்டில் வேலை இல்லை, நீங்கள் எதற்கு இங்கே தொடர்ந்து நீங்கள் இந்த நாட்டில் இருக்கீங்க, வேறு நாட்டுக்கு போயிட வேண்டியதானே என்று கேட்டதற்கு, நான் என்னுடைய சொந்த மண்ணை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன், செத்தாலும் இங்கு தான் சாவேன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இது வந்து 2011 நான் வந்து ஒரு நபரை சந்தித்த போது நான் வந்து கேட்டறிந்தது. அதற்கப்புறம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ஸ்பெயின் போகிறது, ஸ்பெயின்ல எல்லாம் தயவு செய்து இன்றைய காலகட்டங்களில் ஒன்றுமே இல்லை, அங்கெல்லாம் எதுவுமே முயற்சிக்காதீங்க. அதற்கப்புறம் ஃப்ரான்ஸ்னு சொல்லும் பொழுது, ஃப்ரான்ஸில் வந்து இப்போ இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பது தான் என்னுடைய ஒரு கருத்துக்களாக நான் பதிவிடுகின்றேன். பொதுவாக இந்த நாடுகள்லாம் எல்லா நாடுகள்லையுமே ஸ்பானிஷ் பேசக்கூடிய ஒரு நாடு. அப்போ ஸ்பானிஷ் பேசக்கூடிய ஒரு நாடுகள் நீங்கள் இங்கெல்லாம் சென்றால் நிச்சயமாக நீங்கள் மிகவும் சிரமப்படுவீங்க. சராசரியாக ஒரு இன்றைய காலகட்டங்களில் ஒரு யூரோ வந்து 70 80 ரூபாய் வரைக்கும் போகுது. ஒரு ஒரு நீங்கள் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிங்கனாலும் 5 யூரோ இருக்கும். அப்போ 5 யூரோ வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சிங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரும் ஒரு காஃபி. இதெல்லாம் நம்மளால் அந்த இடங்களில் வந்து ஓட்ட முடியுமா, அந்த இடங்களை நம்மால் வந்து நகர்த்த முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கப்புறம் சராசரியாக எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய சாப்பாடு கிடைக்காது. நம்ம வந்து அந்த நாடுகளில் என்னென்ன உணவு வகைகள் இருக்கோ நம்ம அதை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு நாடுகள்லையும் நம்ம வந்து சாப்பிட முடியும். அப்போ அங்கே சாப்பிடும் பொழுது அதனுடைய விலை இரட்டிப்பாக இருக்கும், நம்மளால் அதையும் சமாளிக்க முடியுமா என்பதை நம்ம வந்து சிந்திக்கணும். அதற்கப்புறம் ஒவ்வொரு அங்கே வந்து ஆங்கிலம் என்பது எல்லாரும் பேச மாட்டாங்க, தெரியாது. அதனால் நீங்கள் நாம் புதிதாக செல்லக்கூடிய நபர்கள் அங்கே எப்படி நம்ம ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்த முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படணும். இப்போ ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அங்கு இருப்பவர்களுக்கு தான் இன்று வரைக்கும் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதுதான் உண்மை. இப்போ பொதுவாக ஸ்வீடன் நாடுகள்லேருந்து உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி ஏஜென்ட் உங்களை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இங்கே ஸ்வீடனில் வேலை இருக்குது வாங்க, டென்மார்க்கில் வேலை இருக்குது வாங்க, உங்களுக்கு 55 நாளில் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இது அனைத்தும் போலியானவை. இது வரைக்கும் அங்கே எவரும் சென்றதாக சரித்திரம் இல்லை, வரலாறும் இல்லை. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க, இதுதான் உண்மை. இந்த நாடுகள்லாம் மிகவும் 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 அங்கு உள்ளூர்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இல்லாமல் இன்னொரு தரமாக யாருக்கெல்லாம்னா, ஈழத்தில் வந்து போர்க்காலத்தினுடைய அடிப்படையில் இருந்த பொழுது நம்மளுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய நபர்கள் வந்து ஐரோப்பா கண்டங்களில் வந்து குடியேறிட்டாங்க. அவர்களுக்கு வந்து அகதிகளாக ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதன் மூலமாக இன்றைக்கு அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து சிறந்த தொழிலதிபர்களாகவும் அங்கு இருக்கக்கூடிய அரசு துறைகளிலும் தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அங்கே போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது முற்றிலும் வந்து தவறு. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்த நிலைமைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தினுடைய பின்னடைவு இங்கே நீடிக்குது. அதன் பிறகு நீங்கள் வந்து இன்றைக்கி சுவிட்சர்லாண்டுக்கு பார்க்கும் பொழுது, சுவிட்சர்லாண்டில் உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குகின்ற வாய்ப்புகள் மிகவும் 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 99.99% கடினமானவை. இங்கு படிப்பதற்காக மட்டுமே செல்ல முடியும். படிப்பதற்காக நீங்கள் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் பாஸில் வந்து போகிறவங்க ஒரு சில நபர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் அங்கே தான் போய் படிப்போம் அப்படின்னு அதுதான் இருக்குது. ஆனால் இங்கு சுவிட்சர்லாண்டில் இங்கிலீஷ் இல்லை. அதனால் நாம் வந்து இப்போ ஐரோப்பா கண்டங்களுக்கு நம்ம படையெடுத்தோம் அப்படின்னா, ஐரோப்பா கண்டங்களுக்கு நம்ம போகும் பொழுது அங்கே எங்கேயுமே ஆங்கிலம் கிடையாது. அப்போ ஆங்கிலம் இல்லைன்னா நாம் வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தால் நம்ம வந்து வெத்து வெட்டாக போயிடுவோம். எந்த விதமான ஒரு பயணம் அல்ல. நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இன்றைக்கி இருக்கக்கூடிய வேறு மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மொழிகள் மற்ற நாடுகளுக்கு பயனடையாது என்பதை நீங்கள் எல்லாருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பா கண்டங்கள் தொடர்ந்து இன்றைக்கு வந்து இன்றைய சூழலில் மிகவும் மிகவும் பொருளாதாரங்கள் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. ஜெர்மன் மட்டும்தான் ஓரளவு நல்ல நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சுவிட்சர்லாந்து நல்ல நிலைமைகளில் இருக்குது. இத்தாலியை பார்க்கும் பொழுது, இத்தாலி வந்து அழகிய நாடு, ஒரு பழமையான நாடு, பழமையான நகரம், சிறந்த விவசாய புரட்சிகள் இருக்கின்ற ஒரு நாடு. இருப்பினும் அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய பொருளாதாரங்களை பார்க்கும் பொழுது பொருளாதாரம் அனைத்தும் மிகவும் மந்தமான ஒரு சூழலில் இருக்குது. எல்லா தெருக்களும் காலியாக தான் இருக்கும்.
பொதுவாக இன்றைக்கி கிரீஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டங்கள் இருக்காது. எந்த கடைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடைகளில் கூட ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கி ஐரோப்பா கண்டங்களில் தொடர்ந்து அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை நீங்கள் உணரணும். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நம்மளால் வந்து ஒரு ஒரு சின்ன நிறுவனத்துலேயோ பெரிய நிறுவனத்துலேயோ நம்மளால் வேலை தேடி நம்மளால் வேலை வாங்க முடியலை. ஆனால் ஐரோப்பா கண்டங்களில் நம்ம சென்று ஸ்பானிஷ் பேசி நம்ம எப்படி வேலை வாங்க முடியும், இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்படணும். பொதுவாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். 5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் என்று கூறி தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கப்புறம் அந்த போலந்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதே போல் உங்களுக்கெல்லாம் வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். போலந்து போன்ற நாடுகள் தொடர்ந்து நம் அங்கு செல்வதனால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நீங்கள் எல்லாம் உணரணும். தொடர்ந்து இப்போ போலந்து சென்றால் அங்கே இருக்கக்கூடிய சராசரி வருமானமே உங்களுக்கு ஒரு மாதந்தோறும் பார்த்தா கணக்கு மாதந்தோறும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது 300 அமெரிக்கன் டாலர் முதல் 500 அமெரிக்கன் டாலர் வரைக்கும் தான் இது வந்து சராசரி சம்பளமாக அந்த நாட்டில் வழங்கப்படுகின்றது. அதனால் அந்த போலந்து நாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து போவதை தடுக்கணும். தொடர்ந்து இதுபோல் பல நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளினுடைய குறிப்புகளை நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா பல மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். அதனால் தயவுசெய்து நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு குறுகிய பதிவு. அதற்கப்புறம் இன்றைக்கி நார்வே பகுதிகளில் நிறைய இளைஞர்கள் வந்து நாங்கள் செல்லணும், எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வழங்குவதாக 50 நாட்களில் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் பதிவு பண்ணாங்க. நான் தனிப்பட்ட அழைப்புகளில் அழைத்த இளைஞர்களுக்கும் நான் பதிவுகள் பண்ணியிருக்கேன். நார்வே நாடுகளில் வேலை கிடைப்பது என்பதெல்லாம் சாதாரணது இல்லை. அங்கும் வேலைகள் வந்து உள்ளூர்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கும் நம்மளுடைய ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உங்களுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை கொடுக்கணும், டிரைவர் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டாயம் இல்லை. தயவுசெய்து ஏமாறாதீங்க. நீங்கள் ஏமாறுவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. தயவுசெய்து ஏமாறாதீர்கள் என்று மட்டும்தான் என்னால் கூற முடியும். விழிப்புணர்வுகள் மட்டும்தான் நம்ம அளிக்க முடியும். அதற்கு மேல் உங்களுக்கு எனக்கு இந்த தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் 99.99% ஆணித்தனமாக அடித்து கூறுகின்றேன். நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக அந்த முயற்சி தோல்வியடையும். எதனாலனா அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு வழியே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எங்களுடைய ஏஜென்ட் ஒரு வழியை உருவாக்குவார் என்று கூறுவது மிகவும் 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 அபட்டமான பொய் என்பதை நீங்கள் எல்லாருமே உணரணும். தயவுசெய்து தொடர்ந்து இது போன்ற விளம்பரங்களை நீங்கள் யாருமே நம்பாதீங்க. ஐரோப்பா கண்டங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஐரோப்பா கண்டங்கள் இப்போ அனைத்துமே பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய நிலைகளில் தான் இருக்குது. பொதுவாக எல்லா இடங்கள்லையும் நாங்கள் உங்களுக்கு அங்கே வேலை கூட்டு போகிறோம், இங்கே வேலை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கப்புறம் இந்த போலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், அதற்கப்புறம் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம செல்லும் பொழுது நம்ம ஐரோப்பா கண்டங்களிலிருந்து ஒட்டி இந்த பக்கம் நார்வே, இந்த பக்கம் வந்து நீங்கள் சுவிட்சர்லாந்து வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீடன், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், இந்த நாடுகள் ஜெர்மனி, இந்த அண்டை நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது தற்போதைய காலகட்டங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் 100%க்கு 100% ஒரு உண்மை. அதன் பிறகு அந்த ஐரோப்பா கண்டங்கள்லேருந்து இன்றைக்கி அதிகமாக ஏமாற்றங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா லண்டனுக்கு நடக்கிறது இப்போ குறைவாக இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதிகமாக ஏமாற்றங்கள் தொடர்ந்து நடக்குது. கனடாவுக்கு இன்றைக்கி அதிகமாக இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பது எந்த நாடுகள்னால் அதிகமான பட்டியலில் இருக்கிறது கனடா தான். கனடாவுக்கு தான் இன்றைக்கி அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு $300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம், $300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விசா கொடுத்துருவோம், தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு, இலவச வேலை உங்களுக்கு, இலவச ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீ அக்காமடேஷன் இதெல்லாம் போடுறாங்க. அப்புறம் இதுக்கு உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. சிந்திச்சு செயல்படணும். அதன் பிறகு பார்க்கும் பொழுது தொடர்ந்து மலேசியா, சிங்கப்பூரில் ஆரம்பித்த இந்த வேலை வாய்ப்புகள், இப்போ அதன் பிறகு புதியதாக பார்க்கும் பொழுது இந்த பக்கம் சவுத் கொரியாவில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். சவுத் கொரியா போகாதீங்க. சவுத் கொரியாவில் வந்து வெப்பம் இட்டு கிடையாது. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே கள்ளக்குடியர்களாகத்தான் அங்கே இருக்க முடியும், இல்லீகல் ஒர்க்கர்ஸாக தான் இருக்க முடியும். அப்புறம் நீங்கள் அங்கேருந்து அதாவது நமக்கு வந்த தகவல் படி சவுத் கொரியாவில் ஒரு கேம்ப் மாதிரி கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து வெளியிலலாம் வர முடியாது. நீங்கள் ஊருக்கு நான் வருவேன் என்று கூறும் பொழுது அது எப்படி நீங்கள் ஊருக்கு வர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. அங்கே உள்ள இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி தான் நீங்கள் வரணும். அதற்கப்புறம் மீண்டும் நீங்கள் போக முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். அங்கே அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் அங்கு வேலை செய்த எந்த விதமான ஒரு ஆவணங்களையும் நீங்கள் காட்ட முடியாது. ஏன்னா
அது வந்து நீங்கள் வந்து இல்லீகலாக தான் அங்கே இருப்பீங்க. அதனால் நீங்கள் சவுத் கொரியாவில் வேலை பார்த்ததை எந்த ஒரு காலகட்டத்திலையும் காட்ட முடியாது. அதனால் இப்போ அங்கு செல்வதற்கு 5 முதல் 7 லட்சங்கள் வரைக்கும் வாங்கப்படுகின்றதாக தகவல். தொடர்ந்து நமக்கு சவுத் கொரியாவில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நபர்களும் தொடர்பில் இருக்கிறாங்க, நமக்கு அவர்கள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து ஏமாறாதீங்க. அதுக்கப்புறம் பிரேசிலில் வந்து நாங்கள் வேலை வாங்கி தரோம், சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே இங்கே வேலை சொல்லியிருக்கிறாங்க. பிரேசிலில் வந்து தொடர்ந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரர் கனடாவிற்கு அழைத்து வருவதாக கூறப்பட்டு, அதன் பிறகு அங்கிருந்து அவர் பிரேசிலில் இறக்கிவிடப்பட்டார். இன்றைக்கி பிரேசிலில் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக கடுமையான நெருக்கடியில் பொருளாதாரம் உட்பட அனைத்திற்கும் சிரமமான ஒரு முறையில் போராடி கொண்டிருக்கின்றார். திரும்பி வருவதற்கு வழி இல்லாமல் இன்னும் தொடர்ந்து பிரேசிலில் தான் இருக்கார். அதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு முறைகளும் புதிய புதிய நாடுகளை கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அதன் பிறகு உங்களை தாய்லாந்து கூட்டு போய் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு குழுக்களும் தொடர்ந்து இருக்குது பேங்காக்கில். இதெல்லாம் தயவு செய்து இதற்கெல்லாம் நீங்கள் நேரடியாகவே முயற்சிக்கலாம். இன்றைய காலகட்டங்கள்லையும் மலேசியாவுக்கு ஏமாறுறீங்க, அது அதைவிட கொடுமையான ஒரு செய்தி. இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம 2018-19 வரப்போகிறோம், இப்போவும் நாம் மலேசியாவுக்கு ஏமாறுறோம் அப்படிங்கிறது தான் இதில் இளைஞர்களினுடைய ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாவச் செயலாக இருக்கிறது. இன்றைக்கி மலேசியாவில் போய் ஏமாறுறது தான். அதற்கப்புறம் இந்த பக்கம் ஆசிய கண்டங்களுக்கு போகும் பொழுது துபாய் மஸ்கட், ஈரான், ஈராக் இது போன்ற நாடுகள், அதன் பிறகு குவைத் இந்த போன்ற நாடுகள், சவுதி அரேபியா இந்த நாடுகளுக்கெல்லாம் செல்வதற்கு பதிலாக அதாவது உள்ளூர்களில் பணிபுரிவது மிகச்சிறந்தது. உள்ளூர்களில் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு முயற்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் 1 முதல் 3 லட்சம் ரூபாயை கொடுத்து அதன் பிறகு இந்த நாடுகளுக்கு சென்று இதை பயனில்லாமல் போவதற்கு, நீங்கள் உள்ளூர்களில் அந்த 1 முதல் 3 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சிறிய தொழிலை தொடங்கலாம். அப்படி இல்லை என்றால் உள்ளூர்களில் சராசரியாக வாரத்திற்கு 6 நாட்கள் வேலை செய்தால் நீங்கள் தாராளமாக 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் இதை யாருமே இன்றைய காலகட்டத்தில் உணர்றதில்லை. இதை உணராமல் தான் பெருமைக்கு எருமை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை தான் நம்ம எல்லாருமே தொடர்ந்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகள் இளைய தலைமுறைகளிடமிருந்து மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பலவிதமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு ஒவ்வொரு நாடுகளிலும் இன்று வித்தியாசமான முறைகளில் தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எல்லா நாடுகளிலுமே, எந்த நாடுகளிலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உள்ளூர்களில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுகள் புதிய யுக்திகளை கையாண்டு தான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எந்த நாடுகளுக்கும் நீங்கள் நேரடியாக செல்லலாம். அதாவது எந்த நாடுகளுக்கும் ஆசியா கண்டங்கள் இருக்கும் பொழுது நீங்களே நேரடியாக சென்று ஒவ்வொரு நாடுகளுக்கும் முயற்சிக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், வீட்டில் உட்காந்துருந்தே நம்ம சம்பாதிக்கணும், வீட்டில் உட்காந்துருந்தே வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைகளில் நம்ம வந்து முயற்சிக்கிறோம். அதுதான் அந்த முயற்சிகள் தான் அதாவது கடுமையான தோல்விகளில் முடிவடையுது. இதுதான் நம்மளுடைய தோல்விகளுக்கான காரணமும் கூட. இப்போ பொதுவாக அந்த மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இது போன்ற நாடுகளில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி குட்டி நாடுகளில் வந்து தொடர்ந்து நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு இப்போ பார்க்கும்பொழுது தொடர்ந்து இளைஞர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய கதறலும் இளைஞர்களினுடைய அந்த ஒவ்வொரு நாட்களினுடைய வாழ்வாதாரங்களை நகர்த்துதலினுடைய இயக்கமும் தாக்கமும் தொடர்ந்து தமிழர்களுடைய நிலை தொடர்ந்து நாம் வந்து மிகவும் பின்னடைவான ஒரு சூழ்நிலைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது வந்து ஊடகங்கள் எந்த விதமான ஒரு செய்திகளையும் சமூக வலைதளங்களில் பரப்புவதில்லை. தொடர்ந்து நான் உலக நாடுகளில் பயணித்த காலகட்டங்களில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தொடர்ந்து வெளிநாடுகளில் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம். எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு முறையும் இளைஞர்கள் பலவிதமானோர் அங்கே பரிதவித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரிகின்றது. இருப்பினும் நாம் வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக நம்ம நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இளைய தலைமுறை, உள்ளூர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதிய நாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நாடுகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அந்த நாடுகளுக்கெல்லாம் இது வரைக்கும் ஏஜென்ட்ஸ் அதாவது இந்த ஏஜென்ட்டுகள் கேள்விப்படாத ஒரு நாடுகளுக்கெல்லாம் கூட நீங்கள் யூடியூப்பில் வந்து தொடர்ந்து எனக்கு பதிவுகள் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த நாடுகளுக்கு போகிறேன், 50 நாட்களில் போகிறேன், 30 நாட்களில் போகிறேன், 2 மாதங்களில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவுகள் பண்ணியிருக்கிறீங்க. தயவுசெய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். வெளிநாடுகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் எல்லா நாடுகளிலுமே இன்றைய பொருளாதாரத்தினுடைய பின்னடைவுகள் இருக்குது. உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தான் இன்றைக்கி எல்லா நாடுகளும் இருக்குது. இன்றைக்கி லண்டன் வந்து உள்ளூர்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை கொடுப்போம், மற்ற நபர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிருங்க
அதன் பிறகு ஐரோப்பா யூனியன்லேருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம், எங்களுக்கு தேவையில்லை ஐரோப்பா யூனியன். அதனால் ஐரோப்பா யூனியனில் இருக்கிறவங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா அதாவது லண்டன் போன்ற நாடுகளுக்கு நீங்கள் இனிமேல் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீசா எடுத்து தான் உள்ளே வரணுங்கிற ஒரு புதிய சட்டங்களை உருவாக்க போகிறாங்க. அந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது. அப்போ இந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையுமே இயல்பாக கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா பக்கம் போகும் பொழுது அவங்க வந்து சொல்லக்கூடியது, அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இது வந்து எதுவாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மேட் இன் யூஎஸ் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட வேண்டும் என்று அவர் வந்து தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 தமிழர்கள் வெளியேற்றப்படுவதாக தொடர்ந்து நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. 2000 தமிழர்கள் ஒரு நாளைக்கு வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலும், மிகப்பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியரிங் இது போன்ற இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலும், அதில் சிலர் கனடாவில் வந்து குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைகளும் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கு. அப்போ உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே இந்த சூழலில் இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த 407, 426 இது போன்ற விசாக்கள் வழங்கி கொண்டிருந்தாங்க. இது போல் ஏதோ ஒரு நிறைய எண்களோட விசாக்களை வழங்கி கொண்டிருந்தாங்க. இப்போ அவர்களும் வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்தையும் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து சில மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் பண்ணுறவங்க, டிபெண்டிங்கில் வர்றவங்க, இதற்கெல்லாம் ஒரு சில சட்டத்திட்டங்களை வந்து கடுமையான சட்டத்திட்டங்களை மாற்றி விட்டார்கள். அப்போ இந்த சூழலும் தொடர்ந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையும் இருக்குது. இப்போ பொதுவாக பார்க்கும்பொழுது இளைய தலைமுறைகள் நீங்கள் புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்து புதிய புதிய முறைகளை ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் வந்து நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது. தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. அவரவரை தான் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் வந்து ஒரு சிறிய ஒரு துரும்பு தான், ஒரு விழிப்புணர்வுகளை கொடுத்து கொண்டிருப்போம். அந்த விழிப்புணர்வுகள் மூலமாக இளைய தலைமுறைகள் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பது தான். தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கோம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஆன்லைன் ப்ராசஸ், நீங்கள் யாருக்கிட்டையும் காசை கட்டி ஏமாற வேண்டாம். நீங்கள் எனக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் நம்ம வந்து 50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும் முன்னாடியே கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைகளும் இன்றும் நீடித்து கொண்டிருக்கின்றது. நாம் பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இருப்பினும் விழிப்புணர்வுகள் தேவை என்பதுக்கு தான் மீண்டும் 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 தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுபோல் இன்றைய காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இந்தோனேஷியாவில் கூட நம்ம தமிழர்கள் வேலைக்கு போகிறாங்க. இந்தோனேஷியாவில் வேலைக்கு போகும்பொழுது இந்தோனேஷியாவிலலாம் நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க என்று பார்க்கும்பொழுது நீங்கள் அதுக்கு உள்ளூர்களில் ஏன் வேலை செய்து கொள்ள மாட்டிக்கொள்கின்றீர்கள் என்பது தான் எனக்கு என்னுடைய கேள்வி. உள்ளூர்களில் நீங்கள் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த போன்ற நாடுகள், அதுக்கப்புறம் அரபு நாடுகள், இந்த துபாய், மஸ்கட், குவைத் இது போன்ற நாடுகள்லாம் நீங்கள் போய் ஒரு கொத்தடிமைகளாக எங்கேயாவது போய் ஒரு வீட்டு வேலை கொத்தடிமைகளாக நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு, அதாவது நம்ம கிராமங்களில் சொல்லுவது போல் பண்ணை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அங்கெல்லாம் போய் பண்ணை அடிக்கிறதுக்கு பதிலாக 10,000-15,000 பண்ணை அடிக்கிறதுக்கு உள்ளூர்களில் பண்ணை அடித்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகளை நாம் வந்து உணரணும். இது வந்து நான் பண்ணை அடிக்க வேண்டும் என்று யாரையும் வந்து நான் துன்புறுத்தும் வகையில் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நம்ம ஊர்களில் சொல்லுவோம் அந்த நிலைகள் இன்று இல்லை. ஆனால் தமிழர்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் சென்று நம்ம பண்ணை எடுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நான் உட்பட அதை தான் செய்கிறோம். இப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் போனால் அள்ளிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த நாடுகள்லாம் இப்போ இனிமேல் அள்ள முடியாது. இனிமேல் வந்து அதாவது உள்ளூர்களில் அள்ளுறவங்க இருக்கிறாங்க, நம்ம தமிழகத்தில் அள்ளுறவங்க இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் எண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலைகள் தான் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களினுடைய வாழ்வாதாரம் ஒரு காலகட்டங்களில் ரொம்ப அவர்களுடைய பொருளாதாரம் வந்து மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த பொருளாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை தரம்லாம் அது ஒரு கணக்காலம் ஆயிடுச்சு. இன்றைய காலம் மிகவும் 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 கேள்விக்குறியான ஒரு சூழலில் தான் இருக்குது என்பதை நம்ம உணரணும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நவீனமயமாக்கப்பட்ட முறைகளில் தான் இப்போ தொடர்ந்து நம்ம ஏமாறுறோம். புதிய புதியதாக நாடுகள், இப்போ நமக்கு யூடியூப்பில் நிறைய இளைஞர்கள் வந்து செய்திகள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை. தொடர்ந்து உங்களினுடைய எல்லா பதிவுகளினுடைய கருத்துக்களையும் நம்ம தொடர்ந்து கவனித்து அதன் அனைத்து கருத்துக்களுக்கும் நம்ம ஒட்டுமொத்தமாக பதில் அளிச்சிருவோம். நாம் வந்து சினிமா திரைப்படங்கள் போல் நம்ம கதாநாயகர்கள் அல்ல. நம்ம வந்து வசனங்களை வந்து அப்படியே நெருப்பு மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு நம்ம அப்பேற்பட்ட இங்கே வந்து வசனங்கள் எழுதுறதுலாம் யாரும் இல்லை. தயாரிப்பாளர், இயக்குனர் அனைத்து நான் தான். அதனால் அதாவது வாழ்க்கையில் வந்து
சில பொய் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் அதை தெரிவிக்க முடியும். உண்மையான விடயங்களை கூறும் பொழுது அதெல்லாம் வந்து நீங்கள் கதை கட்டுரை எழுத முடியாது. நடைமுறை வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையாகவே அமைக்கப்பட வேண்டும், அதுதான் உண்மை. அதனால தான் தொடர்ந்து இப்போ யூடியூப் சேனலில் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம வச்சுருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து கருத்துக்கள் கூறும் பொழுது கிட்டத்தட்ட இன்னொரு நம்மளுடைய மேத்து நெருப்பு தமிழன் இன்னொரு சேனலில் இப்போ பழைய சேனல்லையும் 16500 பேர் இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இப்போ என்னுடைய சேனலில் பார்க்கும்பொழுது 21000 பேர் 21500 பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான். அப்போ 21000 பேருக்கும் நான் வந்து அந்த 21000 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் 21 கோடின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப்னால் மசாலா கலந்து மற்ற செய்திகளை வந்து எந்த செய்திகள் செல்ல முடியும், எந்த செய்திகள் வேகமாக போகும் அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணுறாங்க. யாருமே உண்மையாக வாழ்வினுடைய நடைமுறைகளுக்கு தேவை என்ன என்ற கருத்துக்களை யாரும் இன்றைக்கி பதிவு பண்ணுறதில்ல. இன்றைக்கு உலகமே மசாலா கலந்த உலகமாகிடுச்சு. இருப்பினும் நாம் இன்றைய காலகட்டங்களையும் உண்மையான நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம வழங்குவோம். அதனால் தொடர்ந்து இந்த குட்டி குட்டி நாடுகளில் கூட நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் அதுக்கப்புறம் மால்தீவ்ஸில் தொடர்ந்து வந்து இன்றைக்கி இளைய தலைமுறை 3 லட்சம் ரூபாய் கட்டிகிட்டு போகிறாங்க மால்தீவ்ஸ். அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து வந்து 75000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம்னு சொல்லி தொடர்ந்து ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மால்தீவ்ஸ் போன்ற நாடுகள்லாம் தயவுசெய்து நம்மளுடைய அது வந்து இன்னும் வந்து நம்ம இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதற்கு போகிறோம், அங்கே யூஎஸ்டி சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த யூஎஸ்டி சம்பளம் வந்து குறைந்தது 300 USD தான் கொடுப்பாங்க, 300-200 USD தான் கொடுப்பாங்க. தொடர்ந்து அங்கு செல்வதற்கு நம்மளுடைய இளைய தலைமுறைகள் பல லட்சங்களை கட்டி கொண்டு அங்கே போய் வந்து கொத்தடிமைகளாக இருக்கிறீங்க. இந்த நிலைகள் வந்து இதிலிருந்து அனைத்து இளைஞர்களும் வெளிவரணும். தயவு செய்து தவறுகளை செய்யாதீங்க. தொடர்ந்து நீங்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளூர்களில் வேலை செய்வது தான் ஒரு இன்றைய காலகட்டங்களில் சிறந்த ஒரு பணியாகும். இன்றைக்கி வந்து வட மாநிலங்களிலிருந்து இல்லை மற்ற மாநிலங்களிலிருந்து மணிப்பூர் போன்ற பகுதிகள் நேபாளிலிருந்து இன்றைக்கி இந்தியாவிற்குள் படையெடுத்து அதன் பிறகு அங்கிருந்து இந்தியாவில் காஷ்மீர் போன்ற பகுதிகள் மணிப்பூர் அதன் பிறகு இந்த இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வட மாநிலத்தவர்கள் இன்றைக்கி தமிழகத்திற்குள்ளே வந்து இன்றைக்கி தமிழகத்திற்குள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இன்றைய வந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் உலகத்தில் கிராமங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணை அடிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு வந்துட்டோம். பண்ணை அடித்து மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா பரவாயில்ல, ஆனால் நம்ம அடிக்கிற பண்ணையில் 10000-15000 கேட்டால் இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து ஊரில் குடிச்சிக்கிட்டு தெரியிறான். அதனால தான் இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சோம். அவன் என்ன செய்வான், ஊரில் குடிச்சிக்கிட்டு மட்டும்தான் தெரிஞ்சான், வெளிநாடுகளுக்கு வர்றவன் குடிச்சிக்கிட்டு கூத்தியாக வச்சுக்கிட்டு தெரியிறான். இந்த சூழல் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் இருக்குது. அதனால் தயவு செய்து இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயல்படணும். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் என் தம்பி வெளிநாட்டுக்கு போகணும், அண்ணன் வெளிநாட்டுக்கு போகணும், இந்த நிலைகள் மாற வேண்டும், இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது தான். இதை எதுக்குங்க நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு தான் வெளிநாட்டினுடைய அருமை தெரியும். தயவு செய்து வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தொடர வேண்டாம். உள்ளூர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைய காலகட்டங்களில் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அது வேண்டாத ஒரு வாழ்க்கையாகத்தான் இன்றைய காலகட்டங்களில் இருக்குது. ஆகையால் தயவு செய்து இளைய தலைமுறை விழித்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஐரோப்பா கண்டங்களில் எந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் ஐரோப்பா கண்டங்களுடைய சூழல் வந்து மிகவும் 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 சரியில்லாத ஒரு சூழலில் இருக்குது. தயவு செய்து யாருமே முயற்சிக்காதீங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகள் மிகவும் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தினுடைய பிடியிலிருந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றது. அதனால் அங்கேயெல்லாம் போகாதீங்க, தயவு செய்து செல்லாதீங்க என்ற ஒரு கருத்துக்களை நான் தொடர்ந்து வழங்குறேன். அதன் பிறகு இந்த அமெரிக்காவினுடைய பக்கத்தில் சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே அவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதாவது அகதிகளாக வந்தவர்கள் தான், மற்ற எல்லா நாடுகளில் இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறிய சிறிய தீவுகளில் இருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கி இங்கே வந்து பொதுவாக மற்ற இனத்தவர்கள்லாம் இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. இதில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஐரோப்பா கண்டங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள், நம்முடைய ஈழத்தமிழர்கள் ஒரு காலகட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் அந்த சூழலில் அவர்கள் வந்தவர்கள் தான். அவர்கள் தான் இன்றைக்கி தொழிலதிபர்களாகவும் மிகச்சிறந்த ஒரு அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்களே தவிர, இந்த நாடுகளுக்கெல்லாம் யாருமே நம்ம மைக்ரண்டாக வரலை. யாருமே வந்து வேலை செய்கின்ற ஒர்க் பர்மிட்டில் குடியேறிகளாக யாருமே வரலை. அதை தான் உணரணும். ஐரோப்பா கண்டங்கள் மிகவும் 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 கடினமானவை. ஐரோப்பா கண்டங்களில் இப்போ நீங்கள் ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தீங்கன்னா, அந்த ஜெர்மன் கம்பெனி தமிழகத்தில் சென்னையிலேயே இல்லை இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர்கள் மூலமாக நீங்கள் வர முடியும். அதுதான் முடியும்.
ஆனால் நீங்கள் தனியான தனிப்பட்ட ஒரு முறைகளில் நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் இந்த துறை அந்த துறை இவர்கள் முடியாது, அது வந்து சாத்தியமானதே அல்ல. அதனால் இந்த ஐரோப்பா கண்டங்கள், இன்றைக்கு ஐரோப்பா கண்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் தொய்வில் இருக்குது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், எல்லா நாடுகளும் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ரொம்ப மிகவும் பின்னடைவுகள் இருக்குது. ஸ்பெயின் பிரான்ஸ் பார்சிலோனா இதெல்லாம் பொதுவாக அன்றைக்கி இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டங்கள் இருக்கக்கூடிய குறுகிய குறுகிய நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்படணும். தயவு செய்து நாம் ஏமாறுவது என்பது புதிய புதிய உலகத்தை கண்டுபிடித்து ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இதையெல்லாம் யார் ஏமாத்துறா அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஊரில் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏஜென்ட்ஸ் என்று கூறப்படுகின்ற நம்மளுடைய சொந்தக்காரவங்க தான். இது யாரையும் நம்ப வேண்டாம். படித்த இளைஞர்கள் தயவு செய்து ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் உள்ளூர்களில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் பணிபுரியணும். அதன் பிறகு தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பல கருத்துக்களில் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நடைமுறைகளை பேசுவோம், நல்லதை பேசுவோம். அதாவது எல்லாருக்கும் சிந்தனைகள் வர வேண்டும், எல்லா அனைவரும் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும், அனைவருக்கும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், அனைவரும் அனைத்து செய்திகளையும் அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். அதனால தான் தொடர்ந்து இந்த எண்ணங்களை என்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய வருங்கால லட்சியமாக இருப்பது சிறந்த விழிப்புணர்வுகளை தமிழகத்தில் ஏற்படுத்துவது தான் என்னுடைய வருங்கால லட்சியம். ஆகையால் தான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3-4 கனவுகளை நம்ம தொடர்ந்து நீண்ட நேரம் பேசுகிறோம். நீண்ட நேரம் பேசுவது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு கேள்வி கேட்காம யாரும் வேறு மற்ற நபர்களுடன் கலந்துரையாடாமல் தனிம ஒரு நபனாக பேசுவது என்பது பைத்தியகாரத்தனமானது. அதனால் தயவு செய்து அனைவரும் தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய இறுதியாக என்னுடைய ஒரு உரையை கூறும் பொழுது, உள்ளூர்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள், உள்ளூர்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு முயற்சிப்பவர்கள் தொடர்ந்து அதை தவிர்க்க வேண்டும். உள்ளூர்களில் ஒரு தொழில் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் இது போன்றவற்றில் பணிபுரிந்து கொண்டு தான் செய்கின்ற தொழிலை அதற்கு ஒரு முதலாளித்துவம் அளித்து அந்த முதலாளித்துவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் மாற வேண்டும். அவ்வாறு மாறிவிட்டோம் எனில் நம்மளுடைய தமிழகம் தமிழர்களால் மீண்டும் மாற்றப்படும். ஆகையால் தயவு செய்து நம்ம வெளிநாடுகளில் பண்ணையடிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏஜென்டிடம் நீங்கள் பணம் கொட்டி கொண்டிருப்பது உங்களுடைய வருங்காலத்தை பாதிக்கும். ஆகையால் இப்போ சொல்லப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. எவரையும் நம்பி பணம் கட்டாதீர்கள். தயவு செய்து ஒருவேளை கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாய்ப்புகள், அதாவது நம்ம பல பதிவுகள் பண்ணியிருக்கிறோம், அதுபோல் உண்மையாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக பயணிக்கலாம். சிங்கப்பூர் கிடைத்தால் பயணிக்கலாம். மாறாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் தொடர்ந்து ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. தயவு செய்து இதெல்லாம் புதிய புதியதாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடுகள், புதிய புதியதாக இருக்கக்கூடிய ஏஜெண்டுகளுடைய ஏமாற்றம் தொடர்ந்து எவரும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த நெருப்பு தமிழுடைய ஒரு நோக்கம். தயவு செய்து அனைத்து செய்திகளும் அனைவரும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் தெரிந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு சிறந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.